பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். கல்வி என்பது இன்றைக்கி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அத்தியாவசியமான தேவை. அதை கொடுக்கக்கூடியது அரசுடைய கட்டாய கடமை. 6 வயது முதற்கொண்டு 14 வயதும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வியை இலவசமாகவே கொடுக்க வேண்டும் என்று அரசியலமைப்பில் கிட்டத்தட்ட 86வது திருத்த சட்டத்தின்படி RTE அப்படிங்கிற சட்டம் 2009 கொண்டு வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சில ஸ்கீம்களையெல்லாம் உள்ளடக்கி நம்முடைய அரசாங்கம் செயல்படுத்திகிட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளில், அதாவது எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 25% இடஒதுக்கீடு முறையை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2024-25 கல்வி ஆண்டிற்கான தற்போது வந்து சேர்க்கையானது நடைபெறுவதற்கு விண்ணப்பங்களை வெளியிடலாம் சொல்லிட்டு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச்சட்ட மாநில முதன்மை தொடர்பு அலுவலர் செயல்முறைகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த செயல்முறையை கடிதத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 12(1)(c) என்படி 2024-25 கல்வியாண்டில் அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்பில், அதாவது எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குறைந்தபட்சம் 25% ஒதுக்கீடுகள் வழங்குதல் சேர்க்கை நடைமுறைகள் அறிவுரை வழங்குவது தொடர்பாக அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லியிருக்காங்க. இந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான அரசாணைகளையும் குழந்தைகளுக்காக இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 விதிகள் 2011 சம்பந்தமாகவும் மொத்தம் 5 விஷயங்களை இந்த பார்வையில் மேற்கோள் காட்டி இந்த ஆணையானது வெளியிட்டிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 12(1)(c)ன்படி அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலையில் வகுப்பில் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பார்வையில் உள்ள அரசாணைகளில் விரிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. அவ்வழிகாட்டுதல்களை பின்பற்றி 2013-14 முதல் 2023-24 கல்வியாண்டு வரை மாணாக்கர்கள் சேர்க்கை செய்யப்பட்டு பயனடைந்துள்ளனர். சட்டத்தின் நோக்கம் முழுமையாக நிறைவேறும் விதமாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினர் குழந்தைகள் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு பார்வை 5 கண்ட அரசாணையில் கூடுதல் வழிகாட்டுதல்களும் திருத்திய கால அட்டவணை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி RTE ஆக்ட் 2009 பிரிவு 12(1)(c)ன்படி 25% இடஒதுக்கீடு அடிப்படையிலாக மாணவர்கள் சேர்க்கை வந்து குறித்து வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்படி ஒவ்வொரு ஆண்டும் மேற்கண்ட நடைமுறை April 2 தொடங்கி May 29 முடிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்வையில் கண்ட அரசாணையின்படி 2024-25 கல்வியாண்டில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை நடைமுறை சார்ந்து கீழ் குறிப்பிட்டுள்ள அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. 1. சட்டப்பிரிவு 12(1)(c)ன் கீழ் சேர்க்கை வழங்க தமிழ்நாடு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை விதிகள் 2011 விதி எண் 4(1)ன்படி எல்கேஜி அருகாமையிடம் என்பது 1 கிலோமீட்டருக்கு சுற்றளவு ஆகும். இந்த 1 கிலோமீட்டருக்கு உள்ள பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை எல்கேஜியோ முதல் வகுப்போ நீங்கள் சேர்ப்பதற்கு நீங்கள் இதுக்கு முயற்சி செய்யலாம். 2. RTE ஆக்டின்படி 25% இடஒதுக்கீட்டிற்கான சேர்க்கை தகுதியான இடங்களின் எண்ணிக்கை 2023-24 கல்வியாண்டில் நுழைவு நிலை வகுப்பில் எல்கேஜி 1 EMIS இணையதளத்தின்படி உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையில் 25% கணக்கீட்டின்படி சம்பந்தப்பட்ட பள்ளியின் EMIS லாகின் ஐடியில் பார்த்திங்கன்னா 10/4/2024 அன்று வெளியிடப்படும். இது சார்ந்த பள்ளியின் முதல்வர் பள்ளிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இடங்களை அன்றைய தினமே 12(1)(c)ன் கீழ் 25% சேர்க்கைக்கான தகுதியான இடங்கள், அதாவது வந்து அலாட்டட் சீட், பள்ளியின் தகவல் பலகையில் பொதுமக்கள் அறியும் வகையில் அறிவிப்பு வெளியிட வேண்டும். 10/4/2024 அன்றே பள்ளி வாரியான தகுதியான இடங்கள் எண்ணிக்கை இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட வேண்டும். 3. சட்டப்பிரிவு 12(1)(c)ல் சேர்க்கை கோரும் குழந்தைகளின் பெற்றோர்கள் RTE.dnschool.gov.in என்ற இணையதளத்தில் 22/4/2024 முதல் 20/5/2024 வரை எங்கிருந்து வேண்டுமானாலும் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். சில ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அதாவது 22 முதல் May 20 வரைக்கும் வந்து
விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 22/4/2024 முதல் 20/5/2024 வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மையம் ஆகிய அலுவலகங்களில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் விண்ணப்பிக்க தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். மேற்கண்ட அலுவலகங்களில் இணைய வசதி, கணினி சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய தேவையான ஸ்கேனர் வசதி, கணினி இயக்குவர் ஆகியவற்றை 19/4/2024 அன்றே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட், அந்த பள்ளிகளில் விண்ணப்பங்கள் ஏதேனும் பெறப்பட்டால் சார்ந்த பெற்றோர்களுக்கு ஒப்புகை சீட்டு அரசாண் நிலை எண் 60 பள்ளி கல்வித்துறை 4/1/2023 வெளியிடப்பட்டபடி ஒப்புகை சீட்டு வழங்கப்பட வேண்டும். இந்த விண்ணப்பங்களை பள்ளியிலே இணைய வழியில் பதிவேற்றம் செய்யலாம். அல்லது அருகில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மையம் ஆகிய அலுவலகங்களில் பெற்று இணைய வழியிலே பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது, மாணவர்கள் சேர்க்கை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே சென்றடையும் வகையில் அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளிலும் பள்ளியில் பிரதான நுழைவாயில் அதாவது மெயின் கேட்டில் பொதுமக்களுக்கு நன்கு தெரியும் வகையில் பள்ளி பெயர் பலகைக்கு அருகிலும் பொதுமக்கள் பெருமளவில் கூடும் இடங்களில் அதாவது 6-10 அடி அளவில் கடந்த ஆண்டுகளில் வைக்கப்பட்டது போல அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய அறிவிப்பு பலகையில் அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் போர்டு வந்து அவசியம் வைக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேக்கன் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடை வந்து அறிவிப்பு செய்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பள்ளியிலுடைய வாசலில் கேட்கலாம், 6-10 ஃப்ளக்ஸ் மூலம் வந்து நீங்கள் வந்து அறிவிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் இந்த மாதிரி அறிவிப்புகள் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அப்படி அறிவிப்பு வைக்கலைன்னா சம்மந்தப்பட்ட இந்த பள்ளி கல்வித்துறைக்கு நீங்கள் தகவலை தெரிவிக்கலாம் இந்த அரசாணையை மேற்கோள் காட்டி. 7வது பாயிண்ட்டு, ஆர்டிஇ 25% இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்கள் சேர்க்கை செய்யப்படும், பள்ளி முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 8வது, தமிழ்நாடு பள்ளிகள் அதாவது கட்டண வசூல் ஒழுங்குமுறை சட்டம் 2009 படி தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவால் நிர்ணயிக்கப்படும் கட்டணத்தை இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். எவ்வளவு பள்ளி ஒவ்வொரு பள்ளியும் மாணவர்களுக்கு கட்டணம் நியமிச்சிருக்காங்களோ அந்த கட்டண விவரங்களை வந்து அவங்க இணையதளத்தில் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 9, குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 நடைமுறைப்படுத்துதல் சார்ந்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பார்வை 2 காணும் அரசின்படி மாவட்ட தொடர்பு அலுவலர் என்பதால் மேற்படி அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைந்து செவ்வனே செய்து முடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பதிவேற்றம் செய்த கோரிக்கைகளை விண்ணப்பங்களில் கீழ் காணும் சான்றிதழ்களை ஆய்வு செய்யும் அலுவலர்கள் தவறு ஏதுமின்றி கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறப்பு சான்று, பதிவேற்றம் செய்யப்பட்ட குழந்தையின் பிறப்பு சான்றிதழை ஆய்வு செய்து பார்வை 3 உள்ள அரசின்படி கீழ்காணும் சான்றிதழ் ஏதேனும் ஒரு சான்று பதிவேற்றம் செய்யப்பட்டு உறுதி செய்ய வேண்டும். இதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா பிறப்பு சான்று வைக்கணும், பிறப்பு சான்று அல்லாமல் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த கீழ் சொல்லப்பட்டிருக்க இந்த கிட்டத்தட்ட வந்து 4 ஆவணங்களையும் பதிவு செய்யணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்கேஜி வகுப்புக்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா 1/8/2020 முதல் 31/7/2021 பிறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 1வது வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் குழந்தை பார்த்திங்கன்னா 1/8/2018 முதல் 31/7/2019 பிறந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த வரைமுறை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. 10வதுலேயே 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று என்னென்ன அப்படிங்கிறத வந்து இங்கே கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீண்ட ஒரு செய்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உறவுகள் நீங்கள் வந்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அறிவிப்பை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன், இந்த சுற்றறிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ அப்படிங்கிற சட்டத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் போயிட்டு ஆர்டிஇ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை ஆர்டிஇ சட்டம் 2029 அப்படின்னு வந்து உங்களுக்கு சோவாயிரும். ஸோ நீங்கள் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்படி போகும்போது நீங்கள் முகப்பிலே பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ சேர்க்கை 2024-25 வழிமுறைகளை பயன்படுத்தவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் கொடுத்தாலே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 5 விதமான
ஸ்டெப்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸு, பர்சனல் டீட்டெயில்ஸ் ரெண்டாவது, அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட்ஸு, செலக்ட் ஸ்கூலு, இந்த ஐந்து விதமான டேப்பையும் நீங்கள் வந்து தாண்டி போய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆர்டி சம்மந்தமாக நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி கல்வித்துறை வெப்சைட்லேயே வந்து இந்த ஆர்டிஇ சட்டம் சம்மந்தமான முழு தகவலையும் கொடுத்துருக்காங்க. கல்வி உரிமை ஆர்டிஇ சட்டம் 2009 சம்மந்தமாக ஃபுல்லாகவே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா தொடர்பு எண்ணும் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிஇ சேர்க்கை விண்ணப்பம் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா 0444-2827-0169 அப்படிங்கிற இந்த எண்ணை, இலவச அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆர்டிஇ சட்டம் பின்வருமாறு வழங்குகிறது அப்படிங்கிற முழு தகவலையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கங்க. ஆல்ரெடி வந்து இது ஃபுல் டீட்டெயில், அதாவது இந்த வெப்சைட் லிங்க்கு, அந்த வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையோட லிங்க் எல்லாமே நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.